ஏன்னா அது முதல்ல வந்ததுப்போ அதுதான் முதல்ல எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி மௌனராகம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க இப்பவும் கண்டுபிடிக்கிறாங்க மௌன ராகத்துல தான் நான் ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிறுகடி காசு போட ரொம்ப ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு கேரக்டர் அது கொஞ்சம் நல்லா இப்போ ரொம்ப அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்க நான் இப்போ நடக்கவே முடியல திருவிழா ரொம்ப ஸ்வீட் ஆனா நீங்க நேர்ல பார்க்க பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க பட் சீரியல்ல வந்து அந்த கேரக்டர் பார்க்கும்போது மாமியார் ஒருத்தங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா மாமியாரே கொடுமைப்படுத்துற ரேஞ்சில் வெயிட்டான கையா வரீங்க அது எப்படி கொஞ்சம் வெயிட்டா தானே இருக்கேன் ஆமா பயங்கர கேரக்டரைசேஷனா என்ன சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அதே மாதிரி செய்யணும்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அதுக்குள்ளே போய் அதை வாங்கிக்கிறோம்ல அவர் கொஞ்சம் நல்லா கூட டேரக்டர் விட மாட்டேன் நம்ம ஏதோ

அந்த சீரியலில் கொஞ்சம் சுறுசுறுப்பா மௌனதாகவும் வேறு மாதிரி இருந்துச்சு ஏன்னா இதில் வந்து அப்படி கிடையாது இதில் வந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அந்த ஹீரோனு கூடவே நம்ம டான்ஸ் பண்ணுறது ஹீரோனுக்கு தே யாருக்கும் தெரியாமல் பிரியாணி கொண்டாந்து கொடுக்கறது அவ்வளோ செல்லம்மா பார்த்துக்கிறது அதனால் ரொம்ப இன்டிமேசியாக மாதிரி இருந்துச்சு ஹீரோயினை பொறுத்தவரை ரொம்ப இன்டிமேஸியாக இருப்பேன் அது வீட்லையும் வந்து கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனால பொய் சொல்லலாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ல இல்லை அதனால் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பிடிச்சது ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை எப்படி

இப்போ லாஸ்ட்டு போன வாரம் ஒரு ஷூட் நடந்தது இந்த கோவில்ல வளைகாப்பு சின்னு அப்போ எல்லாரையும் பார்க்கும்போது கஷ்டமாக மறுபடியும் இந்த டீம் மறுபடியும் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு எல்லாருக்குமே அப்படி அந்த ஃபீல் இருந்தது ஆனால் வந்து ந நட்சத்திராவுக்கு ரொம்ப இருந்துச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ கட்டி பிடிச்சிட்டா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்னு அது கஷ்டந்தான் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு இதுக்கு நடக்கும்போது நம்ம கொஞ்சம் இன்டிமேஸையாக பழகிடுறோம் எல்லாருக்கிட்டையும் அப்போ வந்து நமக்கு அவங்கள லாஸ்ட் டே பாக்குறோம் இந்த மாதிரி அர்த்த மாதிரி எப்ப சேருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப என்ன பட்டி காரணம் திடீர்னு இப்படி டப்புன்னு வந்து தமிழும் சர்ச்சையை முடிச்சா நாங்க என்ன பண்றது எனக்கு அது எனக்கே கஷ்டமா இருக்கு அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் வெரி ஸ்வீட் சிறுகடிக்கு காசை பத்தியும் பேசலாம் இப்ப இருக்கக்கூடிய டிஆர்பி ல அதிகபட்சமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ஒரு சீரியல் சிறுகடிக்கு ஆசை அதுல உங்களுடைய கதாபாத்திரம் இதுவரைக்கும் நீங்க பண்ண கதாபாத்திரங்கள்லயே ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு டிஃப்ரெண்டாகவும் அமைஞ்சிருக்கு எப்ப கால் வந்தது நீங்க ஆன் ஸ்கிரீன் பண்ண அந்த சீன் பத்தி பேசலாமா கால் முதல்ல சொல்லி வச்சிருந்தாரு உங்களுக்கு ஒரு நல்ல வேஷம் இருக்கு அடுத்த சீரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்ப நினைச்ச சரி யூஷுவல் எது பண்ணாலும் ஒரு பாட்டி சீரியல் பாட்டி கேரக்டர் தானே இருந்தேன் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டே குத்தம்பாக்கம்ல ஷூட்டிங் அப்போ வந்து அங்கே போன பிற்பாடு எனக்கு சாதாரண பாட்டின்னா யூஷுவலா பாட்டி மாதிரிதான் இருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணா அப்புறம் நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா போடலாம் உங்களுக்கு நிறைய சொத்து கீத்தெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா கொஞ்சம் ரிச்சாவே பண்ணிருந்தாங்க

கொஞ்சம் கொஞ்சம் மெல்லமா சுத்திப்பான் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கொஞ்சம் 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 கொஞ்சமா பழகிடுச்சு எனக்கு ஓகே அந்த செட்டை வந்து நாங்க போய் இன்டர்வியூ பண்ணும் போதும் சரி இல்ல நாங்க பார்க்கும் சரி ரொம்ப அழகாக செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு அவ்வளவு அழகான பாண்ட்ஸ் கூட உள்ள இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அந்த செட்டில ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு பர்சனா அது யாராக இருக்கும் இல்ல இவங்களை வந்து ஆஃப் ஸ்கிரீன் இன்னும் கொஞ்சம் பழக்கம் அதிகம் அப்படின்னா எந்த கதை பார்த்தோம் இல்ல எனக்கு எல்லாருமே அங்க பிடிக்கும் ரொம்ப அதுலயும் எல்லாருக்கும் எனக்கு என்ன கண்டாலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் யூஸ்வலாகவே எங்கே போனாலும் இவங்க பிடிக்கும் அங்க பிடிக்கும்னு இருக்காது நம்ம என்ன என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் இந்த கேரக்டர்ஸ் நமக்கு சொந்தமா ஆயிடறாங்கல்ல அங்க போனா நம்ம வீடு மாதிரிதான் இருக்கும் ஆமா அதனால எனக்கு எல்லாரும் கண்ட பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் சக்திவேல் ப்ராஜெக்ட் பத்தியும் கண்டிப்பாக பேசணும் அதனுடைய ப்ரோமோவை தாண்டி எபிசோட்ஸ் பாக்கும்போது திருப்பியும் நீங்க சொன்னீங்க பாட்டி கேரக்டர் தான் எப்படி ப்ளே பண்ண போறோம் அப்படின்னா ஆனா உங்களுக்கு அமைஞ்ச வரது எல்லாமே வெவ்வேறு பரிமாணங்கள்ல வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் சக்திவேல் பார்த்தா கூட கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரி இன்னாடி அப்படி பேசுற இழுத்து பேசுற மாதிரி அது மாதிரி கொஞ்சம் எல்லாருமே அதட்டி இது பண்ற மாதிரி இருக்கும் ஆனா என்ன யாருமே அதட்ட மாட்டாங்க நான் தான் எல்லாரையும் மாதிரி ஆனா நேர்ல பாக்குறதுக்கு அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் ஓகே ரொம்ப ஸ்வீட் பாட்டி வணிக ஆனா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு ரேவதி பாட்டி அப்படின்னாலே மௌனராகம் சீரியல் தான் ரொம்பவே பிடிச்ச ப்ராஜெக்ட் எனக்கு எனக்கு டக்குன்னு ஞாபகதம் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லாம் அதுல உங்களுடைய கேரக்டரை தாண்டி அந்த ப்ராஜெக்ட்டாகவே பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அது சீசன் ஒன் ஆக இருக்கலாம் சீசன் டூ ஆக இருக்கலாம் சோ அந்த பீப்பிளோட கனெக்ட்ல இருக்கீங்களா இப்பவும் பேசுறது உண்டா எல்லாருமே அப்படியே கனெக்ட்ல இருக்கும் ஒரு குரூப் அப்படியே இருக்கு எனக்கு ஓகே ஆமா அவங்க ஷமிதா அப்புறம் தமிழ் செல்வி அஞ்சலி தேவி எல்லாம் எங்க குரூப்ல யாரும் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க பெருசாயிடுச்சு ஆனா கூட என்னோட போன்ல இருக்காங்க எல்லாருமே எது எதுனாலும் எல்லாருக்குமே ஒரு வாட்டி வாட்ஸ்அப் பண்ணுவோம் அவங்களும் இதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுவாங்க ஓகே கடைசியாக எப்போ எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணது சேர்ந்து வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஓகே அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் மீட் பண்ணோம் ஃபுல்லா எல்லாருமே இல்ல ஒரு பத்து பேரை போய் மீட் பண்ணினோம்

இப்போ சிறுகடி காசை வர்றதுக்கு முன்னாடி உங்களை எங்கே பார்த்தோமே இவங்க எங்கே பார்த்து அப்படி சொல்லிட்டு தான் கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க பசங்க வேற ஒரு ரெண்டு ஒரு பத்து பேர் நம்ம தெருவில் போனாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கண்டுபிடிப்பாங்க இப்போ சிறுகடி காசு அப்படி இல்லை நான் வாசலில் கால் வச்சே முடியல வெளியில் போனாருந்தான் மார்க்கெட்டுக்குங்களா போவேன் வீட்டில் இப்போ போகவே முடியல அவ்வளோ ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க பார்த்து பார்க்க அவன் அங்கே போனாக்கா உங்களை எங்கே பார்த்தனே உங்களை எங்கேயே பாத்தனேன் வாங்க தெரியுங்க ஞாபகம் வரலன்னா அப்புறம் ஆமாம்மா நீங்கள் சீரியல் ஆக்ட் பண்றீங்களே சிறுகடை காசையில ஆஹ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த சிறுகடி காசு இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனாவே நாலு பேர் ம் அதனால அது ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு இத்தனைக்கு நம்ம கேரக்டர் அவ்வளோ வரல ஆக்சுவலாக ஆக்சுவலா பார்த்தா ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டூ மந்த்ஸ் அவங்க உங்கள் வீட்டில தான் கதை போயிட்டு இருக்கு அதனால நான் வரவும் இல்லை ஆனா அது வந்து ஞாபகத்தில் இருக்கு ம் அது ஒரு விசேஷம் பெரிய விஷயமா இல்லையா அப்படியே கட் பண்ணா பாக்கியலட்சுமிலயும் வந்து வந்துட்டு போனீங்க நேத்து இன்னைக்கு நம்ம நாள் அன்னைக்கு அடுத்த நாள்லாம் நீங்க வந்துட்டு போறீங்க அது எப்படி எப்படி டைம் மேனேஜ் பண்ணுங்க எங்க பார்த்தாலும் பாட்டி மாவா பார்க்கலாம் சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனா ஆனால் அவங்களே கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறாங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குல்ல எங்களுக்கு ஒரு நாளைக்கு வேணும்னா இவங்க விட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவங்க விட்டு கொடுத்துருவாங்க அதனால எனக்கு பாக்யலட்சுமி பண்ண முடியுது அது எல்லாமே பாக்யலட்சுமிக்கு அவ்வளோ நான் ஒர்க் இருக்காது இல்லை ஒரு மந்த்லி டூ டேஸ் அப்படி தான் ஒர்க் இருக்கும் எனக்கு அது இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல அந்த ரஞ்சித்துக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் பண்ணுறோம் அதனால கொஞ்சம் ரெண்டு மணி நாளுக்கு வருவோம் அதிகமாக வரும் இல்லையா ஓகே சீரியல்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் பட் ஆனா இப்ப வந்து ஒரு சென்சேஷனல் முகமாக இருக்கீங்க எதனால அப்படின்னா இது ஐபிஎல் சீசன் அதுவும் தோனி அவர்களோட தம்பி அப்படின்னு கூப்பிட்டு தோனி அவர்கள் வந்து உங்க மேலே கை போடுற சில சம்பவங்கள்லாம் நாங்கள் பார்த்து பார்த்தோம் அப்படியே மோமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சொல்லுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் வந்தப்போ உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது இவ்வளவு தூரம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைச்சீங்களா ஏன்னா ஆடிஷன்ஸ் முடிக்கிறதில் எனக்கு நம்பிக்கையே இருக்காது என்ன ஆடிஷன் முதல்ல ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு இது சொல்லுவாங்க ஒரு இந்த சீன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லி அனுப்புவாங்க அந்த சீன் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம ஐடியாவுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம் அவங்களுக்கு போல முதலிச்சு மறுபடியும் சரி பண்ணாங்க அம்மா அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி வரைக்கும் நான் இது இந்த வேலையிலே இருந்தாங்க ஃபோன் பண்ணுவாங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கீங்க கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படின்ட்டாங்க சரி ஷார்ட் லிஸ்டில் இருந்தாலும் எனக்கு நிறைய ஆடிஷன் பண்ணி நல்ல நல்ல கம்பெனி எல்லாம் போயிடுச்சு அப்புறம் ஈனோக்கு கூட போயிடுச்சு ஆமா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட் எல்லாம் வந்து வந்து லாஸ்ட் மூமெண்ட்ல போயிடும் ஏன்னா வேறு பாம்பேல இருந்தாங்க என்ன நிறைய பேர் அதை கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல அதனால யார் ஒருத்தர் கிளிக் ஆகிடும் அதனால் இது கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆக்சுவலி நான் நம்பவே இல்லை சும்மா அப்படி சரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேட்கும்போது நம்ம பண்ணி தரணும் நம்ம அதுக்கு நம்ம அதுக்கு தான் இருக்கும் இல்லை ஆனால் அதனால நான் ஆடிஷனுக்கு போகிறது நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் பெரிய நிறைய பிஸியான ஆர்டிஸ்ட் ஆரிஷ் அப்படியே சொல்ல மாட்டேன் ஆடிஷனுக்குன்னு கூப்பிட்டாங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணதுனால அவங்களுக்கு நமக்கு என்ன தெரியும் தெரியும் அதனால பண்ணி பண்ணி கொடுத்தேன் ராத்திரி ஒரு பத்து மணிக்கு அம்மா யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்க இங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ் சொன்ன அப்படியா அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் பசங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணேன் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது தான் தோனி கூட அத்தை நாளைக்கு நான் தான் அக்சிடெண்ட்டாக வருவேன் நான் எல்லோரும் எல்லோரும் ஒரு பத்து அஞ்சு பேர் அப்படி ஏன் ஓ அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆடா இதுன்னு நான் அப்போ அப்போ தான் கணிக்கிறேன் இது பெரிய ஆடு என்ன உங்களுக்கு தோனி பற்றியே தெரியலையா உங்களுக்கு இல்லைனா தோனி பெரிய கிரிக்கெட்டுன்னு தெரியும் ஆனால் இந்த ஆடு வரதுக்கு நீங்கள் இவ்வளோ எதுவாக ஃபேமஸாக சொல்கிறீங்கன்னா அது இப்போதான்டா தெரியுது எனக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் கூட்டு போனேன் இப்போவும் கேட்குறாங்க எல்லாரும் வெளியில் ஏமா ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் அஸ்டன்ட்டாக வந்திருப்பேன்ல நான் அசண்ட மட்டும்தான் கூட்டிட்டு போலாம் கூட ஓகே நல்லா இருந்துச்சு அந்த ஆடு ரொம்ப ரொம்ப அங்க போய் தோனிய மீட் பண்ண தோனியை மீட் பண்றது ஒரு அதிசயம்தான் அங்க போன ஒரு படம் தான் எனக்கு தெரியுது ஓ இது நல்ல பெரிய ஆடுப்பா நமக்கு தெரியுது அது ஆமா ஆமா அது அது ஒரு லக்குன்னு நினைச்சுக்கிறதா சொல்லுவாங்களே திடீர்னு ஒரு லக்குன்னு அது போல அது ஆமா யூஷுவலா தோனிய பார்த்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனா நீங்க வந்து ரொம்பவே ப்ளஸ்ட்னு நினைக்கிறேன் அத தாண்டி ஆக்சுவலா உங்களுக்கு கரெக்டாக அமைவும் செஞ்சிருக்கு தம்பினோடனே அவர் வந்து உங்க தோல் மேல கை போடுற அந்த மொமெண்ட் என்ன அது வந்து ஃபோட்டோவாகவும் எடுப்பாங்க அந்த அட்வர்டைஸ்மென்ட்லயே அப்படிதான் வரும் இல்லையா சோ அவர் தோல்ல கை போடும்போது ஏதாவது கான்வர்சேஷன் ஏதாவது இருந்தா அவர்த ஏதாவது பேசக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதாவது ஷார்ட் எடுத்துன்னு இருக்கிறதுனால நான் யூஷுவலா ஷார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அது ஆஃப் சின்மா பேசல எனக்கு அதுக்கப்புறம் போய் ஹலோ மட்டும் சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி இடத்துல ஒரு இடத்துக்கு அந்த பக்கத்து அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க நடுவில் ஸ்கிரீன் போட்டவங்களுக்கு அவங்க ப்ரைவசி நம்ம கெடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் என்ன ஒரு அது ஒரு எப்பவுமே நான் ஃபீல் பண்ணுவேன் அவங்க நம்ம வெளியில பாத்துட்டேன்னா பேசுவேன் ஒரு இடத்துக்கு உட்கார்ந்துட்டாங்கன்னாக்கா நான் அங்க போய் யாருகிட்டயுமே பேச மாட்டேன் என்ன பெரிய ஆளுங்களா இருந்தாக்கா அவங்களே நம்ம கூட பேசணும்னு நினைக்கும் போது நான் பேசுவேன் வெளியில் வந்துட்டேன்னா ஹலோ எப்படி இருக்கீங்க கேட்டுடுவேன் ஆனா வந்து போய் கேட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு எப்படி வந்து மக்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்றாங்களா ரிசப்ஷன் எப்படி இருக்கு அதை பத்தியும் சொல்லுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பா எனக்கு தெரியலப்பா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணாங்க அட்மிஷன் கொடுக்க சொன்னாங்க அட்மிஷன் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு ரொம்ப அதிசயமா லக்கியம்மா நீங்க ரொம்ப லக்கி இதே தான் சொல்றாங்க எல்லாரும் எதிரி வீட்டுல பக்கத்து வீட்டுல கீழே வீட்டுல எல்லாருமே அதான் சொல்றாங்க நார்மலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஷூட்டுக்கு போறேன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வயசு மட்டும் காரணமாக சொல்லல கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்திலயும் வந்து இப்போ நிறைய விஷயங்களை கத்திருப்பீங்க கடந்து வந்திருப்பீங்க இல்லையா இப்போ மெனக்கெட்டு நீங்க ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹோம் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்பவே பாக்குறேன் சோ இப்ப நீங்க இல்லைன்னா கூட இன்னொருத்தவங்க போகலாம் அப்படிங்கறத தாண்டி இந்த பாட்டி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல அதுக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா மெனக்கெட்டுற விஷயம் என்னவாக நான் நேச்சுரல் அப்படி பண்ணிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இப்போ நீங்க ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி சொல்லும்போது நான் மனசுல வாங்கிக்கிட்டே ஓ அப்படி இருந்தா இந்த அம்மா அப்படி தான் இருக்கும் இல்லை அப்படி யோசனை பண்ணி அப்படியே சொல்லிடுவேன் அது பை ஹார்ட்டாக சொல்லிக்கிறதுனால நமக்கு அது ஒரு மாதிரி இதாகிடுது இல்ல அதனால தான் ஒன்று எனக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி டைலாக் சொல்கிறோன்னு சொல்ல மாட்டேன் இப்ப நான் உங்ககிட்ட சிரிச்சிடுவேன் வாமா உட்காரு அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த ஒரு அன்பு இருக்கும் ஆ வா உட்கார் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அது அந்த மாடலேஷ் மாடலேஷ் வேணும் இல்லை அந்த வா உட்காருங்கிறது நம்ம நிறைய விதம் சொல்லலாம் வந்துட்டியா உட்கார் அப்படின்னு சொன்னா ஆமாவா அப்படி அந்த மாதிரி நம்ம அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கும் போது நமக்கு அது உள்ளே போயிடும் வந்து சினிமால பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தீங்க நிறைய சினிமா ஆட்கள் டெலிவிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பூரிச்சு போற ஒரு விஷயம் அதுல கிடைக்காத ஒரு வரவேற்போ அதுல கிடைக்காத ஒரு லவ்வோ டெலிவிஷன்ல கிடைக்கிறதா உங்களுக்கு அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இது வந்து நம்ம தினமும் நம்மள யாராவது பாத்துக்கிட்டே இருக்காங்கல்ல அப்போ வந்து அடுத்தடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் வரலனா கூட நிறைய கேட்பாங்க என்ன ரெண்டு நாள் நீங்க சீரியல்ல காணவே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு நம்ம கேம் வச்சிருக்காங்க ஆனா படத்துக்கு அப்படி இல்லை நீங்க ஒரு படம் இது ஆச்சுன்னா சக்சஸ் ஆச்சுன்னா எல்லாரும் போய் பார்க்கலாம் அதுவும் எல்லாரும் போய் பார்க்க மாட்டாங்க அது இருக்கிற வந்து வந்து நிறைய பேர் சூஸ் 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 இந்த பண்ணி பண்ணி காஸ்ட்லியா வேற இருக்கு ஒரு சினிமா ஒருத்தர் போகணும்னா ஆயிரம் ரூபாய் செலவழிச்சுட்டு போகணும் அது இது அப்படி இல்லை இல்லை வீட்டுக்குள்ளயே பார்த்துக்கலாமே அதனால எல்லாருமே பாக்குறாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரலும் வீட்டுல உட்காந்து அதுவும் லேடிஸ் வீட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரீச் ஆயிடுதுல சீக்கிரமா சினிமா காட்டும் இது பரவாயில்ல ஓகே திருப்பியும் சினிமால பயணிக்கணும் அப்படிங்கற பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கேன் பிரிசி டம்பளம் பண்ண பிற்பாடு முதல்ல அம்மாவின் கை பேஸ் பண்ண ரொம்ப சக்சஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணினேன் சின்ன சின்ன சின்னதா படம் பண்ணும்போது நான் ஒரு நாள் ஒர்க் இருந்தா கூட போய் பண்ணிட்டு வந்துடுவேன் ஏன்னா பாப்ப என்ன ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு நல்ல க்ளோஸ் அப் கொடுப்பாங்க ஒரு சீனா இருக்கணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துருவேன் ஏன்னா அது ரெகுலரா வராதுல மறுபடியும் இப்போ இருக்கிற சினிமாஸ் எல்லாம் வந்து ஹீரோவோ அல்லது ஹீரோயினோ மெய்னா இருக்கும் அதுல நம்ம ஒரு சின்ன பார்ட்டா தான் வருவோம் அது போல இல்லாம திருச்சம்பலத்தை வரிசையா நல்லா ஒரு ரோல் கிடைச்சது அதுக்கு அப்புறமா ஓகே அப்புறம் இப்போ வந்து ஒரு லைக்காத ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அனுபமா பரமேஸ்வருக்கு பாட்டியா ஓகே அது ஆல்மோஸ்ட் பினிஷ் அந்த படம் ஓகே அப்புறம் இன்னும் வந்து கவின் ஆக்ட் பண்ற ஸ்டார் ஸ்டார் ஓகே அதுல வந்து ஹீரோயினோட பாட்டியா பண்ணிருக்கேன் ஓகே அப்போ படங்கள்லயும் பயங்கரம் பிஸியாக இருக்கீங்க இல்லையா டச் படிமா உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து நானே சுத்தி போட்டுறேன் படிம நிறைய உங்களுடைய ப்ரொஃபஷனல் திங்ஸ் பத்தி பேசுகிறோம் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் மூவிஸ் நிறைய பேசிட்டோம் உங்களுடைய ஃபேமிலி பத்தி பேசலாம் வீட்ல என்ன சொல்லுவாங்க நீ உங்களுடைய சீரியல்ஸ்லாம் டெய்லி பார்க்கறது உண்டா எந்த மாதிரி அவங்க சைடுல இருந்து எப்படி இருக்கு ஆ பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க பசங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க பசங்க எல்லாம் பாப்பாங்க ஆஹ் அது எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது வீட்டுக்குள்ள போறதுக்கு வர்றதுக்கோ எதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஓகே ஆமா உங்களுக்கு சன்னா இல்ல டாக்டர் எனக்கு சன்னும் இல்ல டாக்டரும் இல்ல ஓகே எனக்கு வந்து பிரதர்ஸ் தான் எல்லாருமே ஓகே எல்லாம் பிரதர்ஸ் தாங்க பிரதர்ஸ் பசங்க எல்லாரும் பசங்களா இருக்காங்க ஓகே அதுல வந்து எல்லாருமே வேற வேற வர்க்கறாங்க ஒரு பொண்ணு மட்டும் பாட்டு எல்லாம் பாடுவா ஓகே அப்புறம் அவங்க அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கு ஓகே குட்டிஸ் எல்லாம் எல்லாருமே என்ன வந்து லைக் பண்ணியே பாத்துட்டு இருப்பாங்க அது அப்படியே ஒரு ஃபேமிலி ஆரம்பி ஜாயின் ஃபேமிலியாகவே எப்பவும் இருக்கீங்க இல்ல 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 தனித்தனியா இருக்கும் ஆனா ஜாயிண்ட் ஆயிடுவோம் ஓகே ரெகுலரா எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் வீட்ல வந்து சேர்ந்துடுவாங்க எனக்கு எயிட் ஆயிடுச்சு ஓகே ஓகே இந்த எயிட்டியத்து பர்த்டேக்கு எல்லா பசங்களையும் எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஓகே ஆமா கோவில்ல வச்சு என்ன எயிட்டியத்து பண்ற மாதிரி பண்ணி வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அது எல்லாம அவங்களே எடுத்து செஞ்சாங்க அப்போ கூட நான் ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் வீரத்து திருமகள் ஷூட்டிங் காலையில் கோவில் ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன் நான் ஷூட்டிங் போயிட்டேன் ஏன்னா யார் வீட்டுக்கும் வந்த மாதிரி தான் இருந்தது தவிர எனக்கு ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை அது ஒண்ணுதான் கஷ்டம் ஓகே இந்த சீரியல் நம்ம ஒத்துக்கிறோம்னா பர்சனலாக கூட நம்மளால எந்த இதுவும் அட்டன் பண்ண முடியறது இல்லை ஏன்னா அன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான சீன் இருக்குமா நீங்க எல்லாமே நடக்காதுன்ற போது நம்ம அதை பார்த்துட்டு தான் வருவேன் இருக்கு இப்போ ரிலேட்டிவ் திடீர்னு டெத் ஆயிடுது அப்படின்னு சொன்னா நம்மளால போய் பார்க்க பார்க்க பார்க்கவே இல்ல அந்த கொஞ்ச நேரம் அந்த டைமிங் கேட்டு போய் நம்ம அந்த பார்த்துட்டு போய் குளிச்சுட்டு மறுபடியும் ஓடி வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டைம் தான் அதான் கிடைக்கிது அப்ப அவங்க என்ன நினச்சிருப்பாங்க என்னடா இது ஒரு இந்த மாதிரி ஒரு வீட்டுல இது மாதிரின்னா கூட வர வரமாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி வீட்டுல அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு வீட்டுல வெளியில அது ஒண்ணுதான் தான் இதில் கிடைக்கிற கஷ்டம்

அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் எதுவும் வரல ஏதோ திடீர்னு ஒரு அப்படி டிராப் ஆகிடுச்சு சரி நீ விட்டுட்டேன் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன் ட்ராப் ஆன பிற்பாடு அது சில சமயத்து அப்படியே ஆகும் நிறைய ஆர்டிஸ்டுக்கு அப்படி ஆயிருக்கு ஏன்னா நம்ம நினைக்கவே மாட்டோம் ஏன் டிராப் ஆகுதுன்னு நினைக்க மாட்டோம் திடீர்னு நம்மளை கூப்பிடது விட்டுடுவாங்க அதுக்குள்ளே புதுசாக வந்துடுவாங்க அப்போ நம்மளை மறந்துடுவாங்க அது எல்லாருக்குமே நடக்கிறதுண்டு ஆனா அப்ப நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போய் பண்ணணும்னு நம்ம இது பண்ணால் கழிச்சிடும் நான் பண்ணலை ஒன்றுமே பண்ணாமல் அப்படி விட்டுட்டேன் நான் சரி வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனது நிறைய நிகழ்ச்சியான விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இதே உடல் ஆரோக்கியத்தோட எப்பயுமே வந்து செல்வி செல்விப்போட இருக்கணும் தேங்க்யூ 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 வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்